பெண்மணி, அவரிடமிருந்து ஏழு பேய்கள் வெளியேற்றப்பட்டன. நற்செய்தியிலே அவரிடமிருந்து ஏழு பேய்கள் வெளியேற்றப்பட்டன என்று மட்டும்தான் குறிப்பிடுகிறதே ஒழிய, அவர் ஒரு கெட்ட நடத்தை கொண்ட ஒரு பெண்மணி என்று சொல்லவில்லை. மாறாக அவருடைய ஊர் மக்தலா, அந்த ஊரிலிருந்து வருகின்றார் என்பதை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏழு பேய்கள் என்று சொல்வது அவரிடமிருந்த ஏழு குறைகள். அந்த ஏழு குறைகளையும் அவர் அகற்றிவிட்டு இறைவனுக்கு அவர் சொந்தமானவராக மாறினார். ஏழு விதமான தடைகள், ஏழு விதமான பலகீனங்கள், இதையெல்லாம் அவர் மேற்கொண்டு இறைவனுக்கு இயேசு ஆண்டவருடைய அன்பு சீடராக அவர் மாறினார். அவ்வாறு அவர் மாறிய பிறகு, அன்புக்குரியவர்களே, அவரை பின்தொடர்ந்த பெண்கள் தங்களுடைய பொருட்களை எல்லாம் ஆண்டவருடைய பணிக்கென்று அவர்கள் கொடுத்தார்கள் என்று நற்செய்தி சொல்கிறது. ஆண்டவர் இயேசு யாரிடமிருந்தும் எந்த பணமும் பொருளும் எந்த ஒரு உதவியையும் பெற்றுக்கொண்டதாக இல்லை. ஆனால் இந்த பெண்கள் ஆண்டவருக்கு அவ்வளவு உதவி செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட திருச்சபைக்கு இந்த மாதிரியான உதவியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த உதவியாளர்களுடைய பணம், பொருள், செல்வம் மற்றும் இவைகளை கொண்டு திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஏன், நமது இந்த ஆலயம் கூட நம்முடைய இறை மக்கள், நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய உதவியாளர்கள், நன்கொடையாளர்கள், இவருடைய அற்புதமான ஒரு தாராள கொடையினால்தான் இந்த ஒரு ஆலயம் எழும்பியிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையும் சிறந்து ஓங்கி வளர்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பணம், பொருள் என்பதெல்லாம் இறைவனை நாம் செல்வதற்கான வழியை தவிர அதுதான் இறைவன் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அத்தகைய ஒரு ஆபத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கின்றார். எனவே இரு தலைவர்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஒரே ஒரு தலைவர் தான். அந்த தலைவர் யார்? ஆண்டவர் இயேசு, விண்ணக தந்தை, தூய ஆவியானவர். இவர்தான் உங்களுக்கு ஒரே தலைவர், ஒரே கடவுள். நீங்கள் இந்த உலகத்தையும் உலகத்தை சார்ந்த பொருட்களையும் பணம், செல்வம், பொருளையும் நீங்கள் இன்னொரு தலைவர்களாக உருவாக்கி கொள்ள வேண்டாம் என்று நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அன்று அந்த இஸ்ரவேல் மக்கள் அதைத்தான் செய்தார்கள். எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து கொண்டு வந்த அந்த யாவே உண்மை கடவுளை மறந்து தங்களுடைய உடைமைகளை எல்லாம் சேர்த்து சிலையை படைத்து இதுதான் எங்கள் கடவுள் என்று தங்களுக்கு தாங்களாகவே தங்களுடைய செல்வத்தையும் பொருளையும் அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அவர்கள் சிலை வழிபாட்டுக்குரியவர்கள் ஆனார்கள், பாவத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். எனவே இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நாம் இறைவனுக்கு உரியவர்கள். இறைவன் மட்டுமே நமது தலைவர், அவரே நமது செல்வம், சொத்து, எல்லாம் என்று இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய பொருட்கள் எல்லாம் இரண்டாம் தரம் என்பதை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா இதைத்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடமாக காட்டுகின்றார். அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், இந்த உலகத்தின் சார்ந்த காரியங்களில் அல்ல, எப்பொழுது இறைவனுக்கு அடிமை என்று தன்னையே அர்ப்பணித்தாரோ அன்றிலிருந்து இந்த உலகத்தினுடைய போக்கிலே, இந்த உலகத்தினுடைய செல்வத்தையோ எதையுமே அன்னை மரியா நோக்கியதே இல்லை, எதிர்பார்த்ததே இல்லை. இறைவன் மட்டும்தான் அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள், ஒரே ஒரு சொத்து, ஒரே ஒரு செல்வமாக அவர் இருந்தார். எனவே தான் மகிழ்ச்சியால் அவர் பாடுகின்றார், என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது. காரணம், என் ஆண்டவர் ஒருவரே எனக்கு செல்வமாக, என் ஆண்டவர் ஒருவரே என்னுடைய சொத்தாக, என்னுடைய சொந்தமாக இருக்கின்றார் என்று இறைவனை அவர் மையமாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாவினுடைய ஆன்மீகம் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. இறைவனை மையப்படுத்துவோம், இறை வார்த்தையின் வழி வாழ்வோம், இறைவனே நமக்கு எல்லாம் என்ற ஒரு ஆன்மீக வழியில் நாமும் பயணம் செய்ய முற்படுவோம். ஆமென். இல்லாம் குனந்தும் திருவடி வைக்கும் ஏ சிறுவாய் இறைவாய், வழியாய் மாற்றிடுவாய் இறைவாய்.
வெற்றியும் தகர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தகர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொடுத்தோம் திருவடி வைத்தோம் பலியாய் சிடுவாய் தலைவா. சிந்தனை சொல் செயல் எந்த திறமைகள் எல்லாம் நீ தந்தது. சிந்தனை சொல் செயல் மீ தந்தது. உடல் பொருளாவி உணவுகளெல்லாம் உவப்புடன் நீ தந்தது. உடல் பொருளாவி உணவுகளெல்லாம் உவப்புடன் நீ தந்தது. எல்லாம் கொடுந்தோம் திருவடி வைத்தோம் சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். எல்லாம் அல்ல இறைவாவும் திருமகனின் அன்னைக்கு விழா கொண்டாடி மகிழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இங்கு நிகழும் புனிதமிக்க உறவுரை மாற்றத்தால் நாங்கள் மீட்பின் பாதையில் நாளும் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் இழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுவாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூவுங்கள் இறைவனமா.
வானக தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படோ. இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யும். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள், இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், இன்னும் சிறப்பான விதத்திலே தொலைக்காட்சி வழியாகவும் வலைதளத்தின் வழியாகவும் இந்த திருப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்ற அன்பின் நேயர்கள் அனைவரையும் நீர் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைவரையும் ஒளிமிக்கும் துருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூயவாவின் ஒன்றிப்பில்
எல்லா முகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்றுத்தந்தவார் இவ்வுலகிலே இறை ஆட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழ விடாதேயும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை எம் மீட்பு ராமேசு ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம. உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே நமக்கு இவ்வுலக வாழ்வினுடைய மையமாகவும் ஒரே தேவையாகவும் இருக்கின்றார் என்பதை நமக்கு உணர்த்த உணவின் வடிவிலே
நம் உள்ளத்திலே வருகின்றார். எனவே திருவிருந்திற்கு நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருப்பதால் நாம் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் நம்மை பாதுகாத்தும் நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். சுவாச காட்சி என் வாழ்வின் ஊசி, இறைவா என் உள்ளம் வருவா, என் உயிரின் உணவே என் வாழ்வி வழியே, தலைவாணி உம்மை தருவா, என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவாயின் உள்ளம் வருவா. அனைவரும் முழந்தாளிடுவோம். வேண்டிய வரங்களை பெற்றுத் தருகின்ற வில்லின நூறு அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும் ஜெபத்தின் வழியாக மன்றாடுவோம். மசபையில் குகையில் மகிமுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலருப்புவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவி அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உமை அண்டி வருகிறோம். எங்களையும் மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலை புனித எலிசபெத்தம்மாள் வீட்டில் நீ பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உமை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான வளத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்திருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டிருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்திருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழ செய்திருளும். தாய் தந்திரிகளுக்கு தக்க ஞானம் தந்து தற்காத்திரளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவைகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்திரளும். பாவிகளாகிய எங்களை கைவிடாமல் பராமரித்திரளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பருந்து வீசியருளும். ஓ திருத்தபத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவைகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காண்பவும் நாங்கள் வான்வெட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமீன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது முலையில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடு ராக்கினியான கண்ணிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமுச்சிருந்து அழுது பாவிகளாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்தில் இருக்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவரியாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாபம் இல்லாமல் இருப்பவித்த அச்சிஷ்டம் அறியாயி, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம்.
எங்கள் விரல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவாவும் திருமகனின் அன்னையை நினைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் பலி உணவில் பங்கு கொண்டு வேண்டுகின்றோம். உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும் உம்முடைய அருளின் நிறைவால் எங்கள் மகிமை நாங்கள் மகிமை அடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலே அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.